ஒரு கேள்வி மட்டும், இந்த எஸ்சி தலித்ன்ற பேரே டாக்டருக்கு ஆகாத ஒரு நிலைக்கு ஆயிடுச்சு. இந்த பேர் கேட்டா கொஞ்சம் காதலை கேட்ட சந்தோஷமா இருக்குன்ற மாதிரி முடிவு டாக்டர் வந்தார். அப்படி ஆக்கிட்டாங்க. அதாவது நீங்க என்ன சொல்லி வந்து இந்தியாவிலுடைய சுதந்திர இந்தியாவில் வந்து நாங்கள் திராவிடம்னு சொல்லி வந்தீங்களோ, நீங்கள் எல்லாத்தையும் திராவிடராக வச்சதுக்கு பிறகு நீங்கள் ஆதிராவிடர்ந்து பிரித்தது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம், தவறானது. அதை ஏன் அந்த குற்றத்தை பண்ணீங்க நீங்கள்? எல்லாரும் திராவிடர் தானே, எல்லாரும் தமிழர் தானே, அப்படி எப்படி நீ வந்து போய் ஆதிராவிடர்ந்து ஒரு பிரச்சனையே? ஏன் அந்த கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க நீங்கள்? ஆதிராவிடர்ந்து ஏன் பிரிச்சிங்க நீங்கள்? அவங்களும் திராவிடர் தானுங்கிறது ஏன் க்வெஸ்சன் பண்ண மாட்டேங்கிறீங்க? அவங்ககிட்ட போய் உங்களுடைய கட்சி, உங்களுடைய இரண்டு கட்சி தலைவர்கிட்ட வந்து எங்க அவங்க திராவிடர் இல்லையா, நீங்க ஆதினு ஒரு வார்த்தை போட்டீங்க, என்ன காரணங்க? அதான கிருஷ்ணசாமி கோபமா இருக்குது. நீங்க ஏன் வந்து அரிஜின் ஒன்று போடுறீங்க? ஏன் இடஒதுக்கீடு எல்லாரும் தான் கொடுக்குறீங்க? ஒரே பட்டியலா போட்டு விடுங்க. தமிழ்நாட்டில் ஏங்க பிரிக்கிறீங்க? எதுக்கு தமிழர் சொல்றீங்க? ஏன் எஸ்சி பிரிக்கிறீங்க? ஒரே பட்டியல் வை, இடஒதுக்கீடு பிறக்கக்கூடியவங்களுக்கு ஒரே பட்டியல் வைக்க சொல்லிருக்கேன். அப்ப என்னுடைய க்வெஸ்சன், என்னுடைய கேள்வியை நான் இதெல்லாம் போயிருமில்ல, யூ பிரிங் சேம் லிஸ்ட். அப்போ நீங்கள் என்கிட்ட இந்த கேள்வி கேட்குறதோ, நான் அந்த கேள்விக்கு அவசியம் இல்லாமல் போயிருதில்ல, நான் எஸ்சிலேருந்து வெளியேறணும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிருதில்ல. இடஒதுக்கீடு பிறக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரே பட்டியலாக்கு, அதையுமே முதல்ல கேளுங்க. நீங்கள் திராவிடர்னு சொல்லி தானே வந்தீங்க, திராவிடர்களை ஆதிராவிடராக பிரித்தது நீ தமிழ் சமுதாயத்துக்கு பிரிச்ச துரோகமா இல்லையா? ஏன் நீங்கள் இதை கேட்க மாட்டேங்கிறீங்க? இப்போ ரெண்டு கட்சிக்கிட்டையும் குற்றவாளிகள்கிட்ட கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க, தமிழ் சமுதாயத்தை பிரித்த அவங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. அவளை குற்றவாளி கூட தண்டிங்க, நாங்களாங்க எதிர்வு அக்டோபர் 6 பேசுவோம்.